வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. எஸ், இந்த செகண்ட் டெஸ்ட்டில் ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ டே ஒன்லேயும் டே டூலையும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்தியன் டீமோட ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அவர் வந்து போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் ஒரு பக்கம் அவுட் ஆகிட்டு இருக்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மட்டும்னா இன்னொரு பக்கம் நின்று வேறு மாதிரி ஆடி இப்போ இந்தியன் டீமை காப்பாற்றிட்டு இருக்காரு. டாஸ் பொறுத்தவருமே இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலை, இங்கிலாந்து தான் ஜெயித்தாங்க. இங்கிலாந்து ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. டே ஒன்னிலேயே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா போட்டு பிரிச்சிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும். டே ஒன்னில் மட்டுமே 198 ரன்கள் என்னமோ அடிச்சிருந்தார். ஆல்மோஸ்ட் அந்த டபுள் செஞ்சுரிக்கு போனார், பட் டபுள் செஞ்சுரி அடிக்கலை. பட் வேற மாதிரி இன்னிங்ஸு போட்டு பிரித்து மேஞ்சிட்டார். ரோஹித் சர்மா 14 ரன்களுக்கு அவுட்டு. சுக்மன் கில், ஸ்ரேயசேர் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எப்பயும் போல் ஒரு 50 அடிக்கலை. சுக்மன் கில் 34 ரன்கள், ஸ்ரேயசேர் 27 ரன்கள். மேபி அடுத்த டெஸ்ட்டில் இங்கே ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஜத் பட்டிட்டர் அவரோட டெஸ்ட் டெபியூட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அடைஞ்சார். ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே ரொம்ப நல்லா விளாண்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான ஸ்கோர், 32 ரன்கள் நல்லா விளாண்டார். அக்ஷர் பட்டேல் ஒரு 27, கேஎஸ் பரத் ஒரு 17, அஸ்வின் ஒரு 20, மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்க. ஸோ டே ஒன் முடிவில் மட்டுமே இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 300 ரன்களுக்கு மேலே தாண்டிட்டாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்னு சொல்லலாம். ஏன்னா டே ஒன்லே 198 ரன்கள் போயிட்டார். இதோட டே ஒன் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி டே டூக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணோம். ஏன்னா நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோட டபுள் செஞ்சுரி பார்க்க, டபுள் செஞ்சுரி அதேமாதிரி இந்த டே டூவில் பார்த்திங்கன்னா அடித்தார், போட்டு பிரித்து மேஞ்சிட்டார். இந்தியன் டீம் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து டீமில் இருக்கிற பிளேயர்ஸே நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை பார்த்திங்கன்னா பாராட்டினாங்க. ஜெய்ம்சன்லாம் எழுந்திரிச்சு கிளாப் கட்டினார். ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டை படைச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் டீம் 396 ஆல் அவுட் ஆனாங்க. இங்கிலாந்து அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கான பேட்டிங்க்கு வந்தாங்க. இங்கிலாந்து டீம் பொறுத்தவருமே கிரேலி நல்லா ஆரம்பித்தார். அவர் வந்து ஒரு 76 ரன்கள், அவர் நல்லா விளாண்டார். டக்கெட் ஒரு 21 ரன்கள் அடித்தார். போப் 23 கவுட்டு, ஜோரூட் 5 ரன் கவுட்டு, ஜானி பிரஸ்ஸு 25 ரன்கள் கவுட்டு. பென்ஸ்டோக் கிட்டேன்னு மறுபடியும் ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம், அவர் ஒரு 47 ரன்கள் அடித்தார். பேட்டிங்கில் எப்படி ஒரு அசுரத்தனமான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஜெய்ஸ்வால் பண்ணாரோ, அதேமாதிரி பவுலிங்கில் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பண்ணாருன்னு சொல்லலாம். ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கு 6 விக்கெட்டால் எடுத்திருக்காரு, போட்டு பிரிச்சிட்டாரு. இங்கிலாந்து டீமே பொட்டலம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸ் நம்ம பிளேயர்ஸ் அடித்தாலுமே சொல்லி, ஜடேஜா அஸ்வின் இந்த டெஸ்ட்டில் இங்கிலாந்துக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும். ஏன்னா போன டெஸ்ட்டில் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு பொழந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தா நான் தரேன் அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ரா இன்றைக்கி ரிவெஞ்ச் பண்ணியிருக்காரு. இங்கிலாண்டை 6 விக்கெட்டால் எடுத்து இங்கிலாந்து டீமை பொட்டலம் பண்ணிட்டாரு. யாராலையும் ஆடவே முடியல அப்படின்னு சொல்லலாம். வேறு மாதிரி பவுலிங். இங்கிலாந்து 253 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா 100 ரன்களுக்கு மேலே இப்போ லீடில் இருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே 10 ரன்களுக்கு மேலே இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியன் டீம் இந்த மாதிரி ஒரு கம்பேக் ஜெய்ஸ்வால் பும்ராவை வச்சு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டீமில் இருக்கிற மற்ற பிளேயர்ஸ், ஸ்ரேயசேர், நம்ம சுக்மன் கில்லாம் இன்னும் நல்லா விளாண்டாங்கன்னா இங்கிலாந்து டீமை கண்டிப்பாக பொட்டலம் பண்ணிடலாம். பட் இந்தியன் டீமுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் நல்லா ஆடித்திருக்காரு. அவர் தான் அவரோட உயிரை கொடுத்து ஆடித்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட்டு இந்தியன் டீம் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலுக்கு தான் அந்த கிரெடிட் போக போகுது. பட் இருந்தாலும் பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஜெய்ஸ்வால் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.